வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் பாபின்ல உள்ள த்ரெட்டை வந்து நீடில் வந்து எடுக்க மாட்டேங்குது, அதனால எங்களுக்கு வந்து தையல் வந்து விழமாட்டேங்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி, எதுக்காக பாபின்ல உள்ள த்ரெட்டை வந்து நீடில் வந்து எடுக்கலை அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ரீசன் தான் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ரீசன் நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா, தச்சிட்டு இருக்கும்போது சப்போஸ் நீடில் வந்து, அதாவது ஸ்டோன் உள்ள ஒர்க் பிளவுஸ் அதே மாதிரி தைக்கும் போது வந்து ஸ்டக் ஆயிரும், இல்லைன்னா அந்த நீடில் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி உடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் திருப்பி புது நீடில் போடும்போது அந்த நீடில் வந்து உங்களுக்கு அந்த கீழே உள்ள பாபின்ல உள்ள த்ரெட்டை வந்து எடுக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீடில் பார் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பாபின்ல உள்ள த்ரெட்டை எடுக்கலைன்னா அதுக்கு ரெண்டே ரீசன், ஒன்னு நீடில் பார் வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷன்ல இல்ல, அதுக்கப்புறம் அந்த வில் சொல்லுவோம்ல பாபின் மாட்டக்கூடிய இடத்துல, அதுவும் உங்களோட நீடிலும் நீங்க கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணல. சோ இந்த ரெண்டு ரீசன் தான் நம்ம வந்து இதுக்கான காரணங்கள். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த நீடில் பார் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் அதெல்லாம் தைக்கும் போது உங்களுக்கு நீடில் பார் வந்து கொஞ்சம் சப்போஸ் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த வில் பாருங்க, அந்த பாபின்ல உள்ள வில்லும் அந்த நீடிலோட அந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து கரெக்ட் பொசிஷன்ல வந்து இருக்கணும். ஸோ அந்த கரெக்ட் பொசிஷன்ல ரெண்டும் சேம் டு சேம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு சரியாக வரும். ஓகேவா? இது தையல் சரியா வராது, கீழே உள்ள பாபின் வந்து அது வந்து எடுக்காது. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, சென்டரா இருக்கணும் அந்த ஸ்க்ரூவும், அந்த நீடில் பார்ல உள்ள அந்த சின்ன கம்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். ஒன்ஸ் லெஃப்டா போனா கூட உங்களுக்கு வராது, சேம் ரைட் சைட்ல போனாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ சென்டரா இந்த மாதிரி நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு பாபின்ல த்ரெட் எடுக்கல அப்படின்னாலே நீங்க இந்த ரெண்டு ரீசனையும் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வந்து வராது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நீங்க சரி பண்ணிட்டு தச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. ஸோ நீடில நீங்க மாட்டும் போதே இந்த மாதிரி அந்த வில் பக்கத்தில் கரெக்டாக வச்சு ரெண்டும் சேம் டு சேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து வரும். நிறைய பேர் வந்து நீடில் மாற்றுறதே வந்து தப்பாக மாட்டுறதுனால கீழே உள்ள பாபின்ல வந்து நூல் வந்து எடுக்காது. ஸோ இதுதான் வந்து காரணம். ஸோ இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பொசிஷன். ஸோ இது உங்களுக்கு மேல் தையல் சரியாக விழலை அப்படின்னா கீழே பாபின்ல பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் கீழே கீழ்த்தைகள் சரியாக வரலை அப்படின்னா மேலே உள்ள நீடில் தான் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்கான விடையாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.